ஹாய் கைஸ், ஜிஎஸ்டி ரோட்டில் வீடு வாங்கணுன்றது எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசை தான். ஏன்னா இங்கே இருக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஈஸி கனெக்டிவிட்டி வேற எங்கேயும் பெருசாக இல்லை. இங்கே வீடு வாங்குறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் லேண்ட் கிடைக்கணும், அப்படி லேண்ட் கிடைச்சா அது சிட்டி லிமிட்குள்ளே இருக்கணும், அப்படி சிட்டி லிமிட்குள்ளே கிடைச்சாலும் அது நம்ம பட்ஜெட்குள்ளார இருக்கணும். பட் பம்மல் இந்த எல்லா ஸ்டீடியோ டைப்பையும் பிரேக் பண்ணுற மாதிரி டெவலப் ஆகிட்டு வருது. அப்படி ஒரு ப்ராஜெக்டை தான் நாம் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் டு த ரிவ்யூ. இன்னைக்கு நாம ரிவ்யூ பண்ண போற ப்ராஜெக்ட் அப்பா சுவாமி ப்ளூமிங் டேல் அட் பம்மல். அப்பா சுவாமி ப்ளூமிங் டேல மொத்தம் மூணு வெரைட்டிஸ் ஆஃப் அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. 2 BHK, 2.5 BHK அண்ட் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்சிங் பார்த்தீங்கன்னா 1220 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1552 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ரூம்ஸ் இருக்கு. என்ட்ரன்ஸ் டோர் ரொம்ப க்ளோஸா அண்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் இருந்தாலும் ஃபாயர் ஸ்பேஸ் இருக்கிறதுனால உங்கள் ப்ரைவசிக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. லிவிங் அண்ட் டைனிங் ரூம் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. ஆனால் சோஃபா ஸ்பேஸ் அண்ட் டிவி ப்ரொவிஷனுக்கான ஸ்பேஸ் அலைன்டாக இல்லாதது ஒரு பெரிய ட்ராபேக். கிச்சன் ஸ்பேஸ் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. கேரிஸ் கிச்சன் லே அவுட் கொடுத்துருக்கிறதுனால கவுண்டர் டாப்ஸ் லார்ஜராகவே இருக்குது அண்ட் சில அபார்ட்மெண்ட்ஸில் எல் ஷேப் கவுண்டர் டாப்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 2.5 BHK அபார்ட்மெண்ட்ல மட்டும் ஒரு காமன் சிங்க் டைனிங் ஏரியா பக்கத்திலே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது உங்க கெஸ்ட் வந்தா ரொம்ப கன்வீனியண்டா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த அபார்ட்மெண்ட்ஸ்ல லிவிங் ரூம் இல்லைன்னா மாஸ்டர் பெட்ரூம்ல தான் பால்கனிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தனியா சர்வீஸ் பால்கனின்னு ஒன்று இல்லாததுனால உங்க எல்லா ஃபங்க்ஷனல் பர்பஸஸ்க்கும் இந்த ஒரு பால்கனியை தான் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். டபுள் பெட், வார்ட்ரூப் அண்ட் ஒரு ஒர்க்கிங் டெஸ்க், இது எல்லாமே செட் ஆகிற அளவுக்கு பெட்ரூம் ரைட் சைஸ்ல இருக்கு. சில அபார்ட்மெண்ட்ல இன்பில்ட் வார்ட்ரூப் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது பெட்ரூம்க்கு ஒரு நீட் ரெக்டாங்குலர் லேஅவுட் தருது. இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல உள்ள பாத்ரூம்ஸ் போதுமான ஸ்பேஸோட கம்ஃபர்டபுளா இருக்கு. எல்லா பாசிபிள் பிளேசஸ்லையும் வென்டிலேஷன் என்ஷோர் பண்ற அளவுக்கு விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 2 BHK காம்பாக்ட் ஹோம்ஸ் பிளாக் எம் அண்ட் எல்ல இருக்கு, வித் ஸ்மால் கார்பெட் ஏரியா ஸ்டார்டிங் ஃப்ரம் 600 ஸ்கொயர் ஃபீட். ஃப்ரிட்ஜ் அண்ட் வாஷிங் மிஷினுக்கு ஒரு டிஃபைன் ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணாததுனால இது நாமளே ஓனா செட் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்பா சுவாமி ப்ளூமிங் டேர் ஒரு 7 ஏக்கர் ப்ராஜெக்ட் வித் ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 ஹேவிங் 776 அபார்ட்மெண்ட்ஸ் இன் 11 பிளாக்ஸ். இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட், ஸ்டில் அண்ட் 11 ஃப்ளோர்ஸ். 29.5% யூடிஎஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, விச் இஸ் அ டீசன்ட் ஒன். இந்த கம்யூனிட்டியில் ஒரு கிளப் ஹவுஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, விச் ஹேஸ் ஸ்விம்மிங் பூல், ஜிம், கிட்ஸ் பிளே ஏரியா, இன்டோர் கேம்ஸ் அண்ட் மெனி மோர். ஆல்சோ ஒரு கமர்ஷியல் பிளாக் ப்ரொவைட் பண்ணுறாங்க வித் சூப்பர் மார்க்கெட், ஃபார்மசி, ஏடிஎம் அண்ட் அ ரெஸ்டாரண்ட். ரெசிடென்ட்ஸ்க்கு இது ரொம்பவே கன்வீனியண்டாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பைப், கேஸ், டாய்லெட்ஸ் ஃபார் டிரைவர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் ஹெல்ப்ஸ், 8 கெஸ்ட் பெட்ரூம்ஸ் இன் கிளப் ஹவுஸ் ஃபார் கெஸ்ட்ன்னு நிறைய ஃபெசிலிட்டிஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ இந்த கம்யூனிட்டியில் வாட்டர் சாஃப்ட்னிங் பிளான் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது ஒரு நைஸ் தாட். அப்பா சுவாமி ப்ளூமிங் டேல ரீச் பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து எங்களுக்கு 10 மினிட்ஸ் ஆச்சு. ப்ராஜெக்ட் ஜிஎஸ்டி மெயின் ரோட்ல இருந்து ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால லோக்கல் அண்ட் அவுட் ஸ்டேஷன் டிராவலிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகாஸ் பல்லாவரம் பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன், சென்னை ஏர்போர்ட் அண்ட் சென்னை பைபாஸ் இது எல்லாமே 10 to 15 மினிட்ஸ் டிரைவ்லேயே இருக்கு. ஆல்சோ ஏர்போர்ட் மெட்ரோவும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் டிரைவ்லேயே இருக்கு. குரோம்பேட் அண்ட் பல்லாவரமை ஒரு ஷாப்பிங் ஹப்னே சொல்லலாம். பிகாஸ் ஒரு சின்ன ஷாப்ல இருந்து பிராண்டட் ஷாப்ஸ் வரைக்கும் எல்லாமே இங்க இருக்கு. என்டர்டைன்மெண்ட்க்கு வெல்கோ சினிமாஸ் அண்ட் வெற்றி தியேட்டர் ஒரு 10 மினிட்ஸ் டிரைவ்லேயே இருக்கு. அண்ட் கிராண்ட் கலடா மாலும் ஒரு 6 கிலோமீட்டர் அவேலேயே இருக்கு. உங்க வீக்கெண்டை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிட்ஸோட ஆக்டிவா ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஆஸ்டன் கிரிக்கெட் கிரவுண்ட் 4 கிலோமீட்டர்ஸ் அவேலேயே இருக்கு. டு ஆக்சஸ் ஓஎம்ஆர் 200 ஃபீட் ரேடியோ ரோடு ரொம்ப பக்கத்திலே இருக்கு. ஆல்சோ ரேடியோ ரோடு ஒரு நியூ ஐடி காரிடரா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்க நிறையவே இருக்கு. அப்பா சுவாமி ப்ளூமிங் டேரோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 4700 பர் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதாவது 64 lakhs ஆல் இன்க்ளூசிவ். இது ஒரு கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்டாக இருக்கிறதுனால இங்கே ஜிஎஸ்டி அப்ளிகபிள் இல்லை. பம்மல் ஒரு ஃபுல்லி டெவலப்ட் ஏரியா. ஸோ போத் ரெண்டல் ரிட்டர்ன்ஸ் அண்ட் அப்ரிசியேஷன் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். பட் லேண்டுக்கான டிமாண்ட் வேல்யூ எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். இந்த லொக்கேஷனில் நிறைய ஸ்மால் பில்டர்ஸ் இதை விட கம்மி ப்ரைஸிங் ஆஃபர் பண்ணலாம். ஆனால் இது ஒரு ஃபுல்லி ரோடட் கம்யூனிட்டி. Now let's see about brand Appasamy. இவங்க சென்னையிலே ஒன் ஆஃப் த லீடிங் ரியல் எஸ்டேட் பில்டர் வித் 60 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இவங்க ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரில் ஒரு அப்டேட் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆரைபுரம்ல இருக்கிற அசூர் அண்ட் ஒயமாரில் இருக்கிற அல்டிசா. இந்த ப்ராஜெக்ட்டை நாங்கள் கொடுக்குற ஸ்டார் ரேட்டிங் லொக்கேஷன் 3.8, கம்யூனிட்டி 3.9, ஃபிளாட் 3.9, ப்ரைஸ் ஸ்பெசிஃபிகேஷன் 4 அண்ட் ஓவரால் ரேட்டிங் 3.9 ஸ்டார்ஸ். இந்த ப்ராஜெக்டோட ப்ரோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் இது ரெடி டு மூவ் அன் அபார்ட்மெண்ட் அண்ட் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் ஹவுஸை உடனே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். செகண்ட், இது ஒரு ஃபுல்லி லோடட் கம்யூனிட்டி. நம்ம பேசிக் லைஃப் ஸ்டைல் அண்ட் எமர்ஜென்சி நீட்ஸ்க்கு வெளியே போகிறதுக்கான எந்த அவசியமும் இருக்காது. இது ஒரு ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டியாக இல்லாததுனால சிட்டியோட பஸ்ரிங் லைஃப் அண்ட் பொல்யூஷன்லேருந்து நீங்கள் தள்ளி இருக்கலாம். இங்கே கனெக்டிவிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த லொக்கேஷன்லேருந்து ரயில், ரோட் அண்ட் ஏர்வே டிரான்ஸ்போர்ட் ஆக்சஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இப்போது இந்த அப்பார்ட்மெண்ட்டோட கான்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் கஸ்டமைசேஷன் ஆர் ஆல்ட்ரேஷன் ஏதாவது பண்ணணும்னா உங்கள் ஓன் மணியை யூஸ் பண்ணி பண்ண வேண்டியதாக இருக்கும். இது ஒரு பெரிய கம்யூனிட்டி அண்ட் 700+ அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால வீக்கெண்ட்ஸில் உங்கள் அம்யூனிட்டிஸை நிறைய பீப்புள் கூட ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் இருக்கிற லொக்கேஷன் ஒரு காமன் ஏரியாவாக இருந்தாலும் இது ஒரு க்ரௌடடான லொக்காலிட்டி. ஸோ இன்டர்னல் அண்ட் மெயின் ரோட்ஸில் டெய்லி டிராஃபிக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்டோட பெரிய ட்ராபேக், இந்த ஸ்மார்ட் ஹோம் ஃபீச்சர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் ஒரு டெக்னோ ஃப்ரீக்காக இருந்தால் அகெயின் இதுக்கும் நீங்கள் தான் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். டு கன்க்ளூட், நீங்கள் ஒரு ரெண்டர் ரிட்டர்ன் ஆர் அப்ரிசியேஷன் எதிர்பார்த்தீங்கன்னா திஸ் மே நாட் பி எ ரைட் சாய்ஸ். பட் ஒரு குட் லைஃப் ஸ்டைல், கனெக்டிவிட்டி அண்ட் கன்வீனியன்ஸ் எதிர்பார்க்குறவங்களாக இருந்தால் இந்த ப்ராஜெக்டை கன்சிடர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்தால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்டில் நெக்ஸ்ட் டைம், திஸ் இஸ் லின்சி சைனிங் ஆஃப். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஹோம் ரிவ்யூஸ்.